ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்தாலே பாயா மட்டும்தான் நிறைய பேர் செய்வீங்க. ஆட்டுக்கால் வந்து பாயா பண்ணணும்னா ஒரு சில ரெசிபிக்கு தான் செட் ஆகும். ஆட்டுக்கால் குழம்பை இந்த மாதிரி வச்சிங்கன்னா சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே ஊற்றி சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுலபமான முறையில் ஆட்டுக்கால் குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க, வெல்கம் டு சல்காஸ் கிச்சன். நான் இன்றைக்கி ரெண்டு ஆட்டோட கால் வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி ஆட்டுக்கால் எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். ஆட்டுக்கால் வந்து இந்த மாதிரி நடுப்பகுதியை கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு நரம்பு மாதிரி இருக்கும், அதையும் எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம செய்கிறதுக்காக குக்கர் ஒன்றை ஹிட் பண்ணிவிட்டு 4 ஸ்பூன் ஆயில், பட்டைக்கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா 3 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும். வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு இந்த மாதிரி வதங்கி வந்ததும் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு 2 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஆட்டுக்கால் வந்து இது கூட நான் சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப பொடிசாக வந்து நான் ஆட்டுக்காலை கட் பண்ணலை, ஸோ இந்த மாதிரி நான் பெருசாக வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருங்க. அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் இது கூட நல்லா சேரணும் அப்படிங்கிறதுனால நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விடுங்க ஒரு 3 நிமிஷத்துக்கு. இது கூடவே மீடியமாக இருக்கக்கூடிய 2 தக்காளி, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காரம் வந்து கூட குறைச்சி உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு ஆட்டுக்கால் மூழ்கிற அளவு இந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து கூட குறைச்சி உங்களுடைய இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சப்பாத்தி, இடியாப்பம், பொரோட்டா இதுக்கெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா தண்ணி அதிகமாக ஊற்றிக்கோங்க. இட்லி தோசைக்கும் தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துக்கிட்டேன். ஒருவேளை நீங்கள் சாதத்துக்காக பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணியை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா குக்கரை மூடிட்டு விசிலையும் போட்டதுக்கப்புறம் 4-5 விசில் வரைக்கும் விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் வரைக்கும் மிளகு, கசகசா, சோம்பு, சின்ன ஜீரகம் எல்லாமே சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக தேங்காயும் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்குறதுனா அது உங்களுடைய இஷ்டம் தான். இந்த அளவுக்கு வந்து இந்த அளவு தேங்காய் கரெக்டாக இருக்கும். தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப குறகுறப்பாக இருக்கக்கூடாது, நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ நமக்கு நல்லா 4-5 விசில் வந்துருச்சு. ஆட்டுக்கால் நல்லா வெந்துருச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். ஆட்டுக்கால் ரெசிபி தலை ரெசிபியெல்லாம் பண்ணும்போது ஆயில் வந்து கம்மியாக ஊற்றுங்க, அதுலேயே நமக்கு ஆயில் பிரிஞ்சு வரும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுலேயும் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அலசிட்டு நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து நமக்கு உப்பு சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு உப்பு பத்தலை அப்படின்னா கூட குறைச்சி நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. குக்கரை வந்து மூடி போடாமல் லைட்டாக ஓப்பனில் இந்த மாதிரி மூடி வச்சுட்டு அடுப்பை ஓரளவுக்கு மீடியமான ஹீட்டில் எரிய விட்டிங்கன்னா சூப்பராக கொதிச்சு நமக்கு அந்த மசாலா எல்லாம் இறங்கி சூப்பரான ஆட்டுக்கால் குழம்பு நமக்கு ரெடி ஆயிரும். இது சாதத்துக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். சப்பாத்தி, பொரோட்டா, இட்லி, தோசை, இடியப்பம் அப்படின்னு எல்லாத்துக்குமே செட் ஆகிற மாதிரி சூப்பரான ஆட்டுக்கால் குழம்பு ரெடி பண்ணியாச்சு. இதே போல் ஒரு பக்குவத்தில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும். எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் வித்தியாசமாக இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் பாய்.